அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டுக்கு பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் கல்வி கட்டணம் முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு தேர்வு செய்யப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு பள்ளி மாணவர்களின் பொறியியல் படிப்பு கனவு இன்று நிறைவேறியுள்ளதாக தெரிவித்தார். 7.5% உள்ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பை தெரிவு செய்வதன் மூலம் 11,390 அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வான மாணவர்களின் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் ஆகியவற்றையும் அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் கூறினார். கல்வி செல்வம் என்றும் அழியாத செல்வம் என்பதை உணர்ந்து மாணவர்கள் நன்கு படித்து வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை எதிர்த்து தமிழக அரசு சட்ட போராட்டம் நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். உயர்கல்வி, தொழிற்கல்வி, ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி, மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.